அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ளுங்க அப்படியே அந்த பெல் பட்டியை பிரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு தலைமுறைக்கு பிறகு சூரிய கிரகணத்துடன் சக்தி வாய்ந்த சோட சக்கலை நேரம் அப்படின்ற நேரம் வர இருக்குதுங்க அந்த நேரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குங்க அதனால் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மாவாசைக்கு பிறகு பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்தந்த மாதத்துலேயும் சோடசக்கலை நேரம் அப்படின்றது வருங்க ஆனால் இந்த சூரிய கிரகணத்தோட கூடிய இந்த இரண்டு மணி நேரம் அதாவது சோடசக்கலை நேரம்னு சொல்லக்கூடிய நேரம் ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த சார்வரி ஆண்டில் இப்படி இன்னொரு நாள் அப்படின்றது கண்டிப்பாக வரவே வராது இன்னொரு சூரிய கிரகணம் அப்படின்றது பதினாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் வர இருக்கிறதுங்க ஆனால் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது இப்படி இந்த ஆண்டில் வரவிருக்கிற இந்த நாள் அப்படின்றது இன்னொரு நாள் கண்டிப்பாக வரவே வராதுங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ற வேலையில் அமாவாசையும் சேர்ந்து இந்த கொலை நேரம் வருகிறது அப்படின்றது இந்த இரண்டு மணி நேரம் ரொம்பவே ஒரு சிறப்பான நேரம் அப்படின்னு தாங்க சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு அபரிவிதமான பலன்களை தரக்கூடியது இந்த சூரிய கிரகணம் ஏனென்றால் சீரிடம் நட்சத்திரத்திற்கும் திருவாதிரை நட்சத்திரத்திற்கும் இடையில் நடக்கிறது இந்த சூரிய கிரகணம் இதில் பார்த்தீங்கன்னா தைரியம் வீரியம் தரக்கூடியவன் செவ்வாய் இதில் இன்னொரு வீரியத்திற்கு காரகன் அப்படின்றவர் ராகு திருவாதிரைக்கு இன்னொரு நட்சத்திரம் தான் ராகு அப்படிப்பட்ட நட்சத்திரம் நிற்கக்கூடிய வேலையில் நாகவ கர்ணம் அதாவது பார்த்தீங்கன்னா வீரிய காரகன் ராகு அப்படின்றவர் கர்ணநாதகனாக நிற்கிறார் அன்று பார்த்திங்கன்னா கண்ட நாமயோகம் சனி யோகியாகவும் சந்திரன் அவயோகியாகவும் இருக்காருங்க இப்படி மனோகாரகன் வந்து அவயோகியாக நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த சோடசக்கலை நேரம் அப்படின்றது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்தது அதை எல்லாரும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க இப்படிப்பட்ட இந்த வேலையில் நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி நம்மளுடைய தோஷங்கள்லாம் விலகணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அது ஒரு கண்டிப்பாக அபரிவிதமான பலன்களை கொடுக்கும் இப்போ முதல்ல பார்த்திங்கன்னா இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்றது என்னன்றதை பற்றி பார்க்கலாங்க இந்த அமாவாசை வருகின்ற வேலையில் பதினைந்து திதியும் பௌர்ணமி வருகின்ற வேலையில் பதினைந்து திதியும் ஏற்படும் மொத்தமாக முப்பது திதிகள் வரும் இதில் வளர்ப்பிறையில் ஒரு பதினைந்து திதி தேய்ப்பிறையில் பதினைந்து திதி வரும் பதினாறாவதாக வரக்கூடிய திதிக்கு தான் கலை என்று பெயர் ஏனென்றால் திதிக்கு கலை என்று மற்றொரு பெயரும் உண்டு அந்த காலகட்டத்தை தான் சோடச கலை அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரனாவது சூழ உடம்பையும் சூரியனான சூட்சம உடலையும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால தாங்க அம்மாவாசை ஆண்களுக்கும் பௌர்ணமி பெண்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் சோடசக்கலை நேரத்தில் நம்மளுடைய செல்வ செழிப்பு அப்படின்றது ரொம்பவே அதிகரிக்கும் இந்த சோடசகலை நேரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த அம்மாவாசை திதின்னு சொல்லக்கூடிய அந்த திதி முடியக்கூடிய அந்த ஒரு மணி நேர வேலையும் பிறகு பௌர்ணமி திதி தொடங்குறதுக்கு முன்னதான ஒரு மணி நேர வேலையும் அதாவது இரண்டு மணி நேர வேலை ரொம்பவே ஒரு முக்கியமான நேரம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சோடசக்கலை நேரம் இந்த இரண்டு மணி நேரத்தை தவற வெற்றாதீங்க இந்த நேரம் அப்படின்றது ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க இந்த இரண்டு மணி நேரத்திலையும் அந்த ஐந்து நிமிடங்களில் தான் ரொம்பவே ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது அந்த ஐந்து நிமிடத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் அனைவரும் பூமிக்கு ஒருங்கிணைந்து வருவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் மூவரும் திருமூர்த்திகளாக ஆசிர்வாதம் வழங்க இந்த பூமிக்கு வருவார்கள் அவர்கள் ஆர்வதிக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம நம்மளை தகுதிப்படுத்தக்கூடிய நேரம் அப்படின்றது தான் இந்த சோடசக்கலை நேரம் இப்போ பிச்சை போடுறதுக்கு கூட அந்த பாத்திரம் சுத்தமாக இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க அவர்கள் போடுவதற்கு ஏற்ற மாதிரி அந்த பாத்திரம் இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க அது மாதிரி தான் இந்த கடவுள் படி படியளப்பதற்கும் நம்ம அதற்கு தகுதிகளை உயர்த்திக்கணும் தகுதி அப்படின்றது கடவுளோட ஆசை பெறத்துக்காக நம்மளோட மனதை ரொம்பவே தூய்மையாக வைத்திருக்கணும் அப்படிப்பட்ட இந்த நாளில் கண்டிப்பாக நம்ம உபவாசம் இருப்போங்க ஏன்னா இப்போ இந்த சூரிய கிரகணத்தின் போது காலை வேலையில் பாதி வயிறு உணவு உண்டுட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணத்தில் சந்திக்க போகிறோம் அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரம் ஜபம் அப்படின்றத நீங்கள் பண்ணுவீங்க அந்த வேலையில் கூட இதையும் சேர்த்து பண்ணுங்கள் இது ஒரு அபரிவிதமான பலன்களை கொடுக்குங்க அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா காலை வேலையில் எழுந்தவுடனே விளக்கேற்றணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளித்து முடிச்சுட்டு தான் இந்த நாளையே தொடங்கணும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு விளக்கு ஏற்ற சொல்லி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோங்க அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் இப்போ அந்த நேரத்தில் வயிறு வந்து ரொம்பவே காலியாக தான் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இறுக்கமான உடைகளாக இல்லாமல் ஒரு தளர்த்தன உடைகளை அமர்ந்துட்டு அமைதியாக அமர்ந்து நம்மளுடைய புருவ மத்தியில் நம்மளுடைய மன தூய்மையை கொண்டுட்டு வரணும் அடுத்ததாக நம்மளுடைய மூச்சு காற்ற மூக்கின் நுனியில் நம்ம சுவாசிக்கணும் அடுத்ததாக வடகிழக்கு திசையை நோக்கி நீங்கள் அமர்ந்துக்கிட்டு இந்த ரெண்டு மணி நேரமாவது இந்த கலை நேரத்துக்கான மந்திரத்தை சொல்லணுங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் நினைச்சது நிறைவேறும் அதாவது கடன் பிரச்சனை திருமண தடைகள் வழக்கு பிரச்சனை வாக்குவாதங்கள் மன கஷ்டம் அனைத்துமே விலகிடுங்க நோய் தீர கடன் தீர மேல் படிப்புகளுக்கு சேர வழக்குகள் வந்து தீர நிலப்பிரச்சனைகள் தீர இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு கோரிக்கைகளை முன் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேற்றப்படுங்க மேலும் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் வேண்டும் வெளிநாடுகளுக்கு போக வேண்டும் இப்படி நீங்க என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோரிக்கை மட்டும்தான் வைக்கணும் இது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க ஒரே ஒரு கோரிக்கை மட்டுந்தான் வைக்கணும் இப்படி நீங்கள் உங்களுடைய முழு கவனத்தையும் நெற்றி போட்டில் வச்சு உங்களோட சுவாசத்தை நுனி மூக்கில் கவனித்து நீங்கள் இந்த தரையில் உட்காராமல் ஒரு பலகையிலையோ பாயிலையோ அமர்ந்து இப்படி பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கோரிக்கைகள்லாம் நிறைவேறும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் அப்படின்றது சூரிய கிரகணத்தோட அமாவாசையை முடியக்கூடிய அந்த நேரத்துல இந்த சோடசக்கலை நேரம் வரது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமானதுங்க இந்த நாள்ல நீங்க சொல்லக்கூடிய அந்த மந்திரம் அப்படின்றது பல மடங்கு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இப்படி நீங்க இந்த சோழசக்கலை நேரத்துல இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால இந்த சூரியனிலிருந்து இருந்து வெளிப்படுகின்ற கதிர்வீச்சினால ஏற்படுகின்ற தீய அதாவது தீமையை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு செயலும் உங்களை நெருங்காதுங்க அந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி கூட அதிகமாகுங்க உங்களுக்கு ஒரு மன தூய்மை கிடைக்கும் மன நிம்மதி கூட கிடைக்குங்க இந்த கிரகணம் நடக்கக்கூடிய வேலையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது கலவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் ஏற்படுங்க அந்த வேலையில் இந்த மும்மூர்த்திகள்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பிரம்மன் சிவன் இவர்கள்லாம் வந்து அதை அருள்பழச்சி சரி செய்வாங்க இந்த கிரகங்களுக்கு அருள் பாலிக்கும் கூடிய அந்த வேலையில் நம்மளும் அதை கேற்றவாறு அவர்களை வணங்கணும் அப்படின்ற பட்சத்தில் நமக்கும் கண்டிப்பாக அவங்க அருள் பாலிப்பாங்க இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு மணி நேரத்தை தவற விடாதீங்க கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏனென்றால் சோடச அப்படின்றது வட மொழியில் சோடசா சோடசா என்றால் பதினாறு என்று பொருளுங்க இதுதான் கோவிலில் கூட பதினாறு வகையான வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த பதினாறாவது திதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சோடசக்கலை நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் வச்சு வேண்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைவேறுங்க இந்த கலை நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு கோரிக்கை வைக்கிறீங்களோ இந்த கோரிக்கையை அடுத்து வரக்கூடிய அந்த சோடசக்கலை நேரத்துலேயும் வச்சுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய இது போல் நீங்கள் செஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் அதாவது ஒரே கோரிக்கையை இரண்டு மூன்று தடவை வச்சிங்க அப்படின்னா அடுத்து நடக்க கடக்கவிருக்கிற சோடசக்கலை நேரத்துக்குள்ளார கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை அப்படின்றது நிறைவேறும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அன்றைக்கு முழுமையும் நீங்கள் விளக்கு போட்டு வைக்கணும் கண்டிப்பாக தீபம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அடுத்ததாக வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இதை உங்கள் பூஜை அறைக்கு முன்னாடி வச்சுக்கோங்க கையில் தர்பை புல்ல வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மந்திர ஜபத்தை பண்ணலாங்க இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஓம் ரீம் சிவ சிவ ஓம் ரீம் அன் உன் ஓம் க்ரீம் ஸ்ட்ரீம் க்ரீம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லிட்டே வாங்க கண்டிப்பாக நீங்கள் வச்ச கோரிக்கை நிறைவேறிடுங்க இந்த சூரிய கிரகண வழிபாடு அதாவது இந்த சோடசக்கலை நேரத்தில் வழிபடுறது அப்படின்றது கிறிஸ்டின்களும் பண்ணலாங்க வெள்ளை மெழுகுவர்த்தியை மேற்கு திசை நோக்கி ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நன்மையே நடக்கும் யா கேட்பிரியல் இந்த இதை சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க இப்படி அவங்க இயேசு கிறிஸ்துவை வழிபாடு செய்யலாங்க இந்த சோடசக்கலை நேரில் ஒரு வீட்டில் இறந்து பதினாறு நாள் தான் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த வீட்டில் இந்த நேரத்தை பயன்படுத்தக்கூடாதுங்க அடுத்ததாக கர்ப்பிணி பெண்களும் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் வேணா அவங்க மனதில் ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை கொண்டுட்டு வரலாங்க குழந்தைகளுக்கு என்ன செய்யலாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய ஒரு நல்ல எண்ணங்களை கொண்டுட்டு வரலாம் மற்றபடி இவங்க அதை செய்யக்கூடாது ஒரு தீட்டு வீடு அப்படின்னு சொல்கிற காலகட்டத்தில் அவங்க வீட்டில் இதை செய்யக்கூடாதுங்க இப்படி செய்கிறது தாங்க ரொம்பவே உத்தமம் இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்றது இந்த வருடத்தில் மீண்டும் வராத ஒரு நிகழ்வுங்க இப்படிப்பட்ட நிகழ்வு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்வில் ரொம்பவே ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும் எனவே இந்த சூரிய கிரகணத்துடன் சேர்ந்த பன்னிரெண்டு தலைமுறைக்கு பிறகு சக்தி வாய்ந்து வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரம் அதாவது இந்த ரெண்டு மணி நேரத்தை தவற விற்றாதீங்க ரொம்பவே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ